தமிழ் சினிமாவில் எத்தனையோ சிரிப்பு நடிகர்கள் இருந்தாலும் கவலை மறந்து உற்சாகமாகி சிரிப்பையே தங்களது நடிப்பாக்கி புகழ் பெற்றவங்க ரெண்டு நடிகர்கள் ஒருவர் குமரிமுத்து மற்றொருவர் மதன் பாபு இருவருக்குமே மூலதனம் இவர்களது சிரிப்பு மட்டுமே குமரிமுத்துவின் தனித்துவமான சிரிப்பை மிமிக்ரி செய்யாத கலைஞர்களே கிடையாது அதே போலதான் நடிகர் மதன் பாபுவின் சிறப்பும் சென்னை திருவள்ளிக்கிணகில் பிறந்த மதன் பாபு இயற்பெயர் கிருஷ்ணமூர்த்தி கிட்டார் வாசிப்பதில் மிகுந்த வல்லவரான கிருஷ்ணமூர்த்தி ஆர்கெஸ்ட்ராவில் சேர்ந்து கிட்டார் இசைக்க ஆரம்பிச்சாராம் இவரை வீட்டில் மதன் என்று தான் அழைப்பாங்களாம் மேலும் இவரது தம்பியின் பெயர் பாபு எனவே ரெண்டு பேர்களும் சேர்த்து மதன் பாபு என்றாக்கி மதன் பாப் அப்படின்னு சொல்லி ஆச்சேன் நடிப்பிற்கு முன்னர் கிட்டார் இசைக்கருவி வாசிப்பதில் வல்லவரான மதன் பாபு பல இசையமைப்பாளருடன் இணைஞ்சு கிட்டார் வாசித்திருக்காரு மேலும் இவரது அடையாளமே இவரது சிரிப்பு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் பாலுமகேந்திரா இயக்கத்தில் வெளிவந்த நீங்கள் கேட்ட படத்தில் நடிகர் தியாகராஜருடன் பார்த்தீங்கன்னா கீபோர்டு கிட்டார்லாம் வச்சுக்கிட்டு அடியே மனம் நெல்லுனா நேக்காதிரி என்ற பாடலுக்கு பிரபலப்படுத்தியது இவரோட டான்ஸ் இவரது தந்தை நண்பர்களுடன் பேசி கொண்டிருக்கும் போது அடிக்கடி சிரிப்பதை வழக்கமாக கொண்டிருப்பாராம் அந்த பழக்கம் மதம்பாபுக்கும் தொற்றி கொண்டதாம் இவர் அடிக்கடி சிரிப்பதை பார்த்து இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் வானமே இல்லை படத்தில் நடிக்க வைக்கும் போது இவரது சிரிப்பையே அடையாளமாக்கினாராம் தொடர்ந்து இவரது சிரிப்பை வைத்தே இவருக்கு பல கதாபாத்திரங்கள் உருவாக்கப்பட்டதாம் சினிமாவில் நடித்து வருபவர் கிட்டத்தட்ட இரநூறுக்கும் அதிகமான படங்கள் நடிச்சிருக்காரு மேலும் கிட்டார் இசைக்கரை வாசிப்பதையும் நிறுத்தவில்லை திரைப்படங்களை நடிப்பதோடு மட்டுமில்லாமல் சன் டிவியில் ஒளிபரப்பான அசத்த பகுதியார் நிகழ்ச்சியில் நடுவராகவும் பங்கேற்றார் மேலும் பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியிருக்காரு பாபு இவரது மகள் ஜனனியும் இசைக்கலைஞராகவும் பின்னணி பாடகையாகவும் வளர்ந்துட்டு இருக்காங்க பாபு பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் அதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா கமல் சார் படத்தில் நம்மவர் அப்படின்ற ஒரு படத்தில் வந்து இவர் முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருப்பாரு அந்த படம் ஃபுல்லாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறைய பாட்டு சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பாரு இவரோட இயல்பு சிரிப்பாக இருந்தாலுமே கூட அடிக்கடி சிரிக்கிறதுனால இவரோட வாய் ரொம்ப வலிக்குமாம் டேக்லாம் போகும்போது அந்த சீனை மறுபடியும் மறுபடியும் எடுக்கும்போது உண்மையிலேயே அவருக்கு வாய்க்கு வந்து ரொம்ப வலிக்குமாம் ஏன்னா இந்த சிரிப்பு சாதாரண சிரிப்பு இல்லை மதன் பாபோட சிரிக்கு சிரிக்கணுன்னா முகம் ஃபுல்லாக சிரிக்கணும்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வாய் விட்டு சிரித்தா மட்டும்தான் அந்த சிரிப்போட தன்மை கிடைக்கும் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய டேக் எடுத்திருக்காங்க நம்ம ஒரு படத்தில் அப்படி போயிட்டு இருக்கும்போது அவருக்கு வாய் ரொம்ப வலிக்க ஆரம்பித்து ஒரு ஸ்டேஜில் வந்து இன்றைக்கி என்னால் நடிக்கவே முடியாதுன்னு சொல்லி கமல் கிட்ட சொல்லியிருக்காரு அந்த ஒரு விஷயத்த நிறைய பேட்டிகளில் மதன் பாபே சொல்லியிருக்காரு வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் சிரிப்பையே வச்சு இவர் கடைசி வரைக்கும் வாழ்ந்துருவாரா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இவர் இருக்காங்க என்ன அது லூசு தனமாக எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு ஒரு பக்கம் இவரு கலாச்சாரமே அதையே அடையாளமாக மாற்றி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் வந்து ஒரு நல்ல நடிகராக வளம் வந்துட்டுருக்காருனா அது மிகையாகாதுன்னு சொல்லலாம் மிகப்பெரிய இயக்குநர்கள் எல்லாருக்கிட்டும் ஒர்க் பண்ணியிருக்காரு கிட்டார் வாசிக்கிறது மட்டும் இல்லாமல் இவர் பாடவும் செய்துக்காக ட்ரை பண்ணியிருக்காரு ஆனால் வராதனால அந்த துறை அப்படியே தன்னோட பொண்ணுக்கு கொடுத்து அவங்கள வந்து பெரிய ஆளாக்கியிருக்காரு தமிழ் சினிமாவில் ஒரு நகைச்சுவை நடிகன் அப்படின்னா யூனிக்கான டேலண்ட்டாக இருக்கணும் அப்போ தான் நிலை நிற்க முடியும் அந்த மாதிரி தனது சிரிப்பியே டேலண்ட்டாக வச்சு இப்போ வரைக்கும் தவிர்க்க முடியாத ஒரு கதாபாத்திரமாகவும் நகைச்சுவை நடிகராகவும் விளங்குகிறது வந்து சாதாரண விஷயமே கிடையாது அளவுக்கு மதன் பாபு எஃபர்ட் தான் இப்போ எப்படி இருக்காருன்னு சொல்லி நம்ம சொல்லலாம் இதை பற்றி உங்கள் கருத்தை அமௌண்ட் பாக்சிட்ட பதிவு பண்ணுங்கள் மறக்காம நம்ம சினி ஜங்ஷன் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்